வாழ்க வளமுடன். பருவம் வந்த வயதினரும் எளிய முறை குண்டலினி பயிற்சி வழியாக தீட்சை பெற்று தியானம் தவம் கற்றுக்கொள்ள முடியும். அடிப்படை பயிற்சியே போதுமானதென்றாலும் ஓராண்டுகள் தொடர்ந்த எல்லா பயிற்சிகளும் கற்றுத்தேர்ந்தால்தான் சிறப்பு. முக்கியமாக வேதாத்திரியத்தின் பிரம்ம ஞானம் மிகச்சிறப்பானது. இதற்கடுத்த ஆசிரியர் பயிற்சியும் பெற்றுக்கொண்டால் இந்த யோக கல்வியில் ஓர் முழுமை கிடைக்கும் என்பது உறுதி. இந்த அளவிலே தகுதி பெற்றிருந்தால் தான் இருக்குமிடம் வீட்டிலேயே தன் யோக ஆராய்ச்சியை தொடரலாம். என்றாலும் அடிக்கடி ஆசிரியரின் ஆலோசனையும் தேவைப்படும். அது உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். இனி கேள்விக்கு வரலாம். நீங்கள் தியானம் தவம் கற்ற ஆரம்ப நாட்களில் 3 மாதங்களுக்கு ஆக்கினை தியானமும் சாந்தி தவமும் செய்து வர வேண்டியது அவசியம். பொதுவாக எந்த தவம் செய்தாலும் ஆரம்ப நாட்களில் காலையும் மாலையும் என இருவேளை மட்டும் செய்து வருவது போதுமானது. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அதிக நேரம் செலவழித்தால் உடலும் மனமும் சோர்ந்துவிடும். தவ ஆற்றலை தாங்க முடியாது. இது ஏன் செய்யணும் என தோன்றும். தியானம் தவம் மீது வெறுப்பும் வந்துவிடும். இதோடு உங்களுக்கு பிரியமானவர்கள், இதெல்லாம் தேவையா, விட்டுவிடு என்று அவர்கள் பக்கம் இழுப்பார்கள். ஆனால் முடிவு உங்களிடம்தான். ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டுமே தியானம் தவம் செய்து பழகிய 3 மாதங்களுக்குப் பிறகு துரிய தவமும் இணைத்து கொண்டு அதிகாலை, காலை, நண்பகல், மாலை, இரவு 8 மணிக்கு முன் என 5 வேளைகளில் செய்து வரலாம். இப்படி செய்யும் பொழுது உங்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை ஓங்கிடும். உங்கள் அன்றாட வேலைகள் கெடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.